எவ்வளவு நாள் ஆச்சு விளையாண்டு? போடு போடு மச்சான், நம்ம யூடியூப் சேனல்ல வீடியோ போட்டு ரொம்ப ஆச்சுல. அம்மா நல்லா ஞாபகப்படுத்தின ஒரு செம கான்செப்ட் இருக்கு, நாளைக்கு பண்ணிடலாம். சார் நியூஸ் பாத்தீங்களா? என்ன நியூஸ்ரா? ப்ளஸ் ஒன் படிக்கிற பையன் டார் ப்ரௌசர் வெப்சைட்குள்ளே போயிருப்பான் போல. அவங்க கொடுக்குற எல்லா லிங்க்கையும் கிளிக் பண்ணியிருக்கான். இப்போ அவங்க அப்பா அக்கௌண்ட் 2 லட்சரூபா காணும், கொள்ளையடிச்சிருப்பாங்க போல. டார் ப்ரௌசர்னா என்ன? டார்க் வெப்ல இருக்கிற ஒரு வெப்சைட் தான் டார் ப்ரௌசர். அதில் நம்ம ஐபி அட்ரஸ், யார் ஆக்சஸ் பண்ணுறா, எதுக்கு ஆக்சஸ் பண்ணுறான்னு கண்டுபிடிக்கவே முடியாது. டார்க் வெப்னா என்னதுரா? டார்க் வெப்னா அதுதான்டா, ட்ரக்ஸு, வெப்பன்ஸு, மாஃபியா, இன்ஃபர்மேஷன் திருடுறது, அந்த மாதிரி இல்லீகலாக நடக்கிற ஆக்டிவிட்டீஸ். இதெல்லாம் உண்மையாடா? ஆமாடா, உண்மைதான். டேய், நீ எல்லாம் அந்த வெப்சைட்குள்ளே போயிடாதரா. நான் எதுக்காக போக போகிறேன், வேறு வேலை எனக்கு. சேர்றா, டைம் வச்சு நான் அப்படியே கிளம்புறேன். டேய் ஏன்டா? ஏற்கனவே பயந்த இதெல்லாம் வேணும்னு சொல்லிருக்கிறேன். சேர்றா, நானும் கிளம்புறேன், தனியாக போகிறேன். ஆ சொல்லுண்ணா. ஒரே நிமிஷம், சாப்பிட்டேடா. சாப்பிட்டேன்டா. அதோ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்டா. வீடெல்லாம் பிடிச்சிருக்கா? தம்பி எப்படி இருக்கா? ஆ நல்லா இருக்கும்டா, இங்கெல்லாம் பரவாயில்ல. சரிடா. அப்புறம் இந்த ஜேம்ஸும் அவங்க ஆளுங்களும் ரெண்டு நாளாக நம்ம ஊரில் இல்லைடா. நீ எதுக்கோ பார்த்துரு, உன் தம்பியும் பார்த்துருக்கு சொல்லு. ஆ நான் பார்த்துக்கிறேன். ம், சரி. டார்க் ப்ளூ சூட்டில் என்ன தான் இருக்கும், போய் பார்த்துருவோம்மா. போய் பார்ப்போம். ஏன்டா சீக்கிரமாக வந்துட்டேன்? சும்மா போகாமே இருந்திருக்கலாம். சா, என்ன புது நம்பராக இருக்கு? ஹலோ, யார்? நான் தரணும். யார் கூட ஃபோன் பேசிட்டுக்கிறேன்? ஏ, ஃப்ரெண்டு தான். Get the man with the plan right here. Bring it swagger down man right here. Leaving it up fun sipping on beer. Yeah, clap for me man right here. வேற யாரும் இல்ல, நான் தான் அவங்க சைல் சின்ன பேசுகிறேன். புதுசாக யாராவது வீடியோ பக்கத்தில் இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்புறம் வீடியோ உங்களுக்கு தெரியும். நம்ம யூடியூப்ல வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சுல. இன்றைக்கி என்ன பண்ண போறோம்னா, என் ஃப்ரெண்டை ப்ராங்க் பண்ண போகிறோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டார்க் வெப் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். என் ஃப்ரெண்டு சீனு, அவன் எப்படி அந்த வெப்சைட்குள்ளே போயிருப்பான்னு தெரியும். நான் ஆக்கராக அவனுக்கு மெசேஜ் பண்ணி 20,000 பணத்திட்டு சொல்லியிருக்கேன். அவன் வரானா இல்லையான்னு பார்ப்போம். 1 மினிட் ஃபோன் வருது. எங்கடா இருக்க? டைம் ஆச்சு, சீக்கிரம் வாடா. நான் வர்றதுக்கு லேட் ஆகும், சாப்பிட்டு தூங்க. ஏன்டா? அதான் யூடியூப் சேனல் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, அதான் போடலான்னு வந்தேன். என்னடா சொல்கிற? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டார்க் ப்ரௌசர் பற்றி பேசிகிட்டு இருந்தோம்ல, சீனு அந்த வெப்சைட்குள்ளே போயிருப்பான் போல். நான் ஆக்கராட்டம் மெசேஜ் பண்ணியிருந்தேன், அவன் ரிப்ளை பண்ணியிருந்தான். இப்போ பணத்தை எடுத்துகிட்டு நம்ம கிரௌண்டுக்கு பின்னாடி வர சொல்லியிருக்கேன். பெஷாம் வாடா, அவனே ஏற்கனவே பாவம். அப்படியே வந்துட்டான்டா, நான் கூப்பிட்றேன். சும்மா பிராங்க் பண்ண வர சொன்னேன்டலாம். கைஸ் அங்கே பாருங்க, வேற யாரும் வராங்க. ஐயோ, இவனை வேற கூப்பிடுறோம், காசு கேட்குறானே. இவனும் கொடுக்குறான். நானே தான். ஐயோ, ஆர்டர் அடிச்சிட்டான். அந்த விஷயத்த உடனே என்னட்ட சொல்லுவேன். யார்?
அனுப்பிச்சிருப்பான் நம்ம ஃபோட்டோவை. ஐயோ அவன் இருக்குமோ? அவனே தான் முதல்ல நேற்று டைம். ஏய் போடா, இதுவே சொல்லிடுறோம். நான் உனக்கு ஒன்று சொல்கிறேன், ஆனால் நீ அதை எப்படி எடுத்துப்பேன்னு தெரில. ம், பரவாயில்ல சொல்லணும். டே, சீனு சாகும்போது ஜேம்ஸ் அவங்க ஆளுங்களும் கோயம்புத்தூரில் தாண்டா இருந்தாங்க. ஒரு வேளை அவங்க ஏதாச்சும் பண்ணியிருப்பாங்களோ. அவங்க எதுக்கு நான் சீனுவை கொல்ல போகிறாங்க? நான் அப்படி சொல்லடா, நம்ம பசங்க அவனை காந்திபுரத்தில் பார்த்ததா சொல்கிறாங்க. நீ எதுக்கோ பார்த்துரு. நான் பார்த்துக்கேன். ஜேம்ஸ் எதுக்கு இங்கே வந்திருப்பான்? ஒரு வேளை எதுக்கு இடம் தெரிஞ்சுக்கணும். இடத்த மாற்றணும். என்னடா நம்ம சீனை சேர்த்ததுக்கு நானும் ஒரு காரணம்னா? என்னடா சொல்கிற? இன்றைக்கி நாங்கள் நாலு பேர் டார்க்கு பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அவன் திடீர்னு எந்திரிச்சு போயிட்டான். அவன் வெப்சைட்டில் போயிருப்பான் போல. நான் ஆக்கராட்டாக மெசேஜ் பண்ணி பணத்தை எடுத்துட்டு நமக்கு ரெண்டு பேரையும் வேலை சொல்லியிருந்தேன். நான் பணத்துக்காக பண்ணலண்ணா, சும்மா விளையாட்டுக்கு பண்ணேன். இப்படி ஆயிடுச்சு. நான் அவனை வீடியோ எடுத்து அதுக்கப்புறம் சொல்லிடலான்ட்டு இருந்தேன். நான் தான் அவனை வர சொன்னேன்ட்டு. அதுக்குள்ளே வேற யாரும் வந்து பணத்தை வாங்கி அவனை ராடார் அடிச்சிட்டாங்க. அதான் நான் இப்போ உங்களுக்கு கால் பண்ணியிருந்தேன். சீனை யார்கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருந்தான். நான் யாருங்க இடத்துக்கு ஃப்ரெண்டுன்னு சொன்னான். ஆனால் அதுக்கப்புறம் தான் அவன் வீட்டை விட்டு வெளியே போனான். அப்போ நீ தான் அவன்கிட்ட ஃபோனில் பேசினேன். எனக்கு நான் ஃபோன்லாம் பண்ணல, வேறு மெசேஜ் தான் பண்ணியிருந்தேன். அப்போ ஃபோன் பண்ணது யாராக இருக்கும்? புது நம்பராக இருக்கு. ஹலோ, யார்? நான் இப்போ யாருங்கிறது முக்கியம் இல்லை. நான் சொன்ன இடத்துக்கு பணத்தை கொண்டு வந்து தரட்டி கொண்டுருவேன். பொண்ணே இல்லை ஒன்னு. ஒருவேளை ஃபோன் பண்ணவனும் ஒரு ஆடால் அடித்தவனும் ஒரே ஆளாக இருப்பானோ? அப்படி எடுத்து வீட்டு அடிச்சு ரெக்கார்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இவன் அவன் போனே தெரியுமா? தெரியும். யார்? சீனுவோட சொந்த அண்ணன். அப்போ நீங்க ஃப்ரெண்டு? அப்புறம் அவங்க அண்ணாவே அவனை கொள்ளணும். சொல்கிறேன். நான் நீ சொன்ன மாதிரி சீனு அவனு தானே கொண்டிருக்கானு. என்னடா சொல்கிற? இப்போ என்ன பண்ண போகிற? நான் சும்மா விட மாட்டேண்ணா. நீ வீணா? இப்போ வேண்டாம் ஜான், கொஞ்ச நாள் போட்டும். அவசரப்படாத. நான் பார்த்துக்கண்ணா. நீ வீணா? ஜான், ஜான், நான் வர ரெண்டு நாள் ஆகுண்டா, பார்த்துருக்கேன். சரிண்ணா. ஹலோ. ஹாய் பார்ட்னர், எப்படி இருக்க? நீ உயிரோடு இருக்கிறது எனக்கு என்ன தெரியாதுன்னு நினச்சிருக்கேன். உனக்கு ஆயுஸ் கெட்டின்னு எனக்கு இருக்கான். அதுதான் எங்கிட்ட நீ தப்பிச்சுட்டே இருக்க. சரி, உன் தம்பி வேற செத்துட்டானே, அதுதான் ஆறுதல் சொல்லலான்னு கூப்பிட்டேன். சீனு இதுக்கிற கொண்டீங்க அவன்றத பண்ணா? இப்படி தானே பார்ட்னர் எனக்கும் அன்றைக்கி இருந்திருக்கும். எங்கே அடித்தா எங்கே வலிக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். அதுதான் கரெக்டாக அடித்த பார்ட்னர். எப்படி? நான் தப்பன்ட்டேன். அன்னைக்கே உன்னையும் ஆளை கொண்டிருக்கணும். கொல்லாம வந்தது என் தப்பு தான். இப்போ ஒன்றும் கெட்டு போகல. முடிஞ்சா வந்து எனக்கு கொள்ளு. அங்கே ரா, நேரில் வரண்டா. இதுதான் உங்கள்கிட்ட பிடிச்சது. சரி, சீக்கிரம் நான் வெயிட்டிங். அன்னைக்கே நினச்சேன்டா, அண்ணன் பேர் ஜானு, தம்பி பேர் சீனு சொல்லும் போது எங்கேயும் வீட்டு. இப்போ புரியுது. ஜான் வருவான்னு நினைக்கிறேன். அவன் நேரம் கிளம்பியிருப்பான்.